உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நான் உங்கள் முத்துடிப்பு சார்பாக முத்துப்பிரதாஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுனாங்க, மதிமுகவோட ஈரோடு எம்பியாக இருந்த நம்ம கணேசமூர்த்தி அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தால் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் விஷயம் அறிந்து அதுக்கான சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அவர் பார்த்தோன்னா நேற்று இன்றைய காலை வந்து மரணம் அடைஞ்சிருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான நிகழ்ச்சி. அதுக்கான காரணங்கள்ட்டு பல கொடுக்க சொல்லப்படுது. ஒன்று, வைகோவுடைய மகனுக்கும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்த மாதிரியும், கட்சியில் தன்னை வந்து வைகோ மகன் வந்திருப்பது ஒதுக்கப்பட்ட ஒரு மாதிரி இவர் கஷ்டப்பட்டு 1968 அண்ணாகரத்துலேருந்து இவர் திமுகவில் வந்து வந்தார். அதுக்கப்புறம் திமுகவில் வைகோ வந்து பிரிகிறப்போ கருத்து வேறுபடுமானுமா திமுக பாக்கிறதுலேருந்து மதிமுக பக்கம் வந்தார். வைகோ விட்டு பல தலைவர்கள்லாம் போனாங்க திமுகவுக்கும் அதிமுக கட்சி தாவினாங்க. ஆனால் இவர் வந்து நம்பிக்கைக்குரியவன், மதிமுக ஒரு பில்லர் மாதிரி இருந்தாருன்னு சொல்லலாம். ஈரோடில் வந்து மதிமுக வளர்த்ததில் வந்து இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அப்பேற்பட்டவர் வந்து கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்படுறார். இந்த முறை நமக்கு வந்து ஒரு சீட்டு வந்து ஒதுக்கி நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சாலும் திருச்சியை கொடுத்துருக்காங்க திமுக. அதுவும் வைகோ பையன் நிற்கிற மாதிரி சொன்னதால் அதனால் வந்து அவர் வருத்தப்பட்டதாகவும், அதன் நாள் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து காப்பாற்றிருக்காங்க. வைகோவும் வெய்யாபுரி துறை வைக்க அவர் போய் பார்த்துருக்காங்க. ஸோ ஆறுதல்னு சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தலில் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரப்போகிற மாதிரியும் வாக்குறுதி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் வந்து திடீர் மாரடைப்பு காரணம் மரணம் அடைந்துட்டார். பாராளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்களில் பங்கேற்றவர், தமிழ்நாடின் தாய் நாடுன்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட இவருக்கு இந்த நிகழ்வு வந்து நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். இதிலேருந்து மதிமுக வந்து மீளணுன்றது வந்து என்னுடைய கோரிக்கையை வைத்து நான் வந்து என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை விடைபெறுவது உங்கள் முத்துப்பிரகாஷ் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.